श्रीमान् वेंकटनाथार्य कविता कीटे तरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाहृदि यस्यवाग्वृत्तिपर्यन्ताय सिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं देह प्रशान्तरण्यम् एवं हरिग्रीवमहं प्रपत्ये स्वामी ஜெயசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் எட்டாவது அங்கத்தில் நான் அப்போது காம மதத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு சொன்ன விரக்தி ரணதேவதா விபுல திருஷ்டி வைஸ்வானரம் பிரவிஷ்ய மகரத்வஜா புனரணங்கதா மாகதா. விரக்தி என்ற ஒரு ரணதேவதை, யுத்த தேவதை. அந்த யுத்த தேவதையினுடைய விபுல திருஷ்டி வைஸ்வானரம், அவளுடைய பார்வை, பெரிய பார்வை, அதுவே வைஸ்வானர அக்னியாயிருக்கு. அதுல பூண்டு மகரத்வஜா புனகதாம் அனங்கதாம் மகரத்வஜா, மறுபடியும் அந்த மீன் கொடியுடைய காமனானவன் அனங்கதாம் சரீரம் இல்லாதவனாக அப்படியே கொழும்பி போயிட்டான் என்று சொல்லி சொன்னார். இந்த சமயத்துல ஒரு காலத்துல எதெல்லாம் விசேஷமா சொல்லப்பட்டனவோ அவையெல்லாமே மற்றொரு காலத்துல அறிவுறுக்கத்தக்கதாக கருதப்பட்டன என்பதை சொல்லி கொண்டு வர, அந்த ஸ்திரீக்களுடைய ஒரு சரீரத்தை பார்த்து இது போகசாதனமாக நினைச்சிருந்த வாழ்க்கை கால விசேஷத்துல அதுல ஒரு அருவறுப்பு ஏற்படாது. அத பத்தி சொல்லின்றவரு கர்ஹணீய பகுதோஷ கர்ஹிதே யோஷிதம் வபுஷி தோஷிதாத்மா நாரகேத்வமித துக்க காரகே ரௌரவே பவது கௌரவேண தீஹி கர்ஹணீய பகு தோஷ கர்ஹிதே. அங்கங்க ஒரு ஸ்லோகங்கள்லாம் ஒரு கம்பீரமா இருக்கும், ஒரே மாதிரி விருத்தங்கள்லாம் இருக்காது, அந்தந்த இடத்துக்கு ஏற்றதாக விருத்தங்கள். ரொம்ப ஆச்சரியமான சுவாமி தேசிகனுடைய ஒரு பிரவருத்தி விசேஷங்கள். இதுல கர்ஹணீய பகு தோஷ கர்ஹிதே யோஷிதம் வபுஷி தோஷிதாத்மனஹம் கர்ஹணீய பகுதோஷ கர்ஹிதே கர்ப்பிதேன்னு பாரணம் அருவருக்கக்கூடிய பல தோஷங்கள், அந்த தோஷங்களையே உள்ளடக்கியதாக இருக்கிறது. பெண்கள் எப்பயோ ஒரு சமயத்துல கர்ப்பத்தை தரிக்கிறார்கள், ஆனா பெண்கள் விஷயத்திலே ஆசையுடைய ஆண்கள் எப்ப பார்த்தாலும் பகுதோஷ கர்ப்பிதாக பல தோஷங்களையே தன்னுள் அடக்கி கொண்டு இருப்பவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் கர்ஹணி தோஷத்திலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சின்ன தப்பு, பெரிய தப்பு, இந்த மாதிரி சின்ன தோஷம், பெரிய தோஷம் அப்படின்றதெல்லாம் இருந்துருக்கு. இது எல்லாராலையும் அருவறுக்கத்தக்கதாக இருக்கிறது, பழிக்கப்படக்கூடியதாக இருந்துருக்கு. ஏதோ ஒரு சின்ன பொய் சொன்னோம்னாக்கா அதனால ஒன்றும் பெருசா ஆயிடாது. நாம சொல்ற பொய்ய அனர்த்தத்தை கொண்டு பண்றதா இருந்ததுனாக்கா எல்லாராலையும் பழிக்கக்கூடியதாக இருக்கும். அஸ்வத்தாமா ஹதஹா சுந்தரஹா என்று
தர்மபுத்திர சொல்றாரு. அவர் தர்மபுத்திர சொல்றாரு அஸ்வத்தாமஹதஹான்ற வரைக்கும் சொல்லிட்டு அப்புறம் குஞ்சரகான்றத முதல்ல சொன்னார்ன்னு சொல்லி சொல்லிக்கிறார். அப்போ அவருக்கு வந்த கெட்ட பேர் மொத்தம் என்னன்னா பொய் சொன்னார்ன்ற பேர் தான். அவர் இத்தனை நாளா அவருக்கு இருந்த நல்ல பேர் மொத்தம் அது போயிடுச்சு, கர்கணியமாக ஆயிடுச்சு, எல்லாம் பழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பெண்களிடத்துல ஆசை உள்ளவர்கள் பல தோஷங்களை தன்னிடத்திலே அடக்கினவர்களாக இருந்திருக்கார். யோஷிதாம் வபுஷி தோஷிதா பிரம்மனாம் அப்படி இந்த யோஷிதாம் வபுஷி தோஷிதாத்மனா இந்த ஷீஷின்னு வருது பாருங்க, யோஷிதாம் வபுஷி இங்க ஒரு ஷி, வபுஷில ஒரு ஷி, தோஷிதாத்மனான்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் பின்னால சந்தோஷப்பட்டவர்களாக இருந்திருக்க நாரதேப்பமித துக்க காரகே கௌரவே பவது கௌரவேண தீஹி, கௌரவே பவது கௌரவேண தீஹி இங்கெல்லாம் அப்படியே பார்த்தோம். நாரகேப்பமித துக்க காரகே நாரகே காரகே இதெல்லாம் ஒரு அனுபவம். இந்த ஸ்லோகத்தினுடைய அவருக்கு சாகித்யத்துக்கு ஒரு அனுபவம் அற்புதமான அவர் கவிதான் கவியாச்சு அவ அதையில அங்கங்க சாகித்யத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். இது விஸ்தாரமாயிடும், அதனால இங்க வரக்கூடிய சாகித்யத்துல சொல்லக்கூடிய லட்சணங்கள்லாம் சொல்லி சொல்ல முடியல. நம்ம அது தனியா பாடமா வாசிக்கிட்டே அப்ப பார்க்கலாம். அந்த விஷயத்துல நாரகேப்பமித துக்க காரகே, நாரகேபி நரக சம்பந்தியாக இருந்திருக்கிற ரௌரவம் அந்த ஸ்தல விசேஷம், அந்த துக்க காரகே அந்த இடத்துல துக்கத்துல இருக்கிற இடத்துல கூட கௌரவம் ரௌரவே பவத் கௌரவேண தீஹி, அந்த ரௌரவத்துல கூட ரௌரவம்ன்றது ஒரு நரக விசேஷம். அந்த நரக்கத்திலேயே கூட ஒரு கௌரவமான தேசி வருதம் நல்ல கௌரவ புத்தின்றது ஏற்படுறது என்று சொல்ற. அதாவது நரக்கமும் போக்கியம் என்கிற எண்ணம் வருதுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் பெண்ணினுடைய சரீரத்தை கொண்டு அத்தப்பிரயுக்தமான ஒரு சந்தோஷம் வரவனாக இருந்திருக்கானோ அவர்களுக்கெல்லாம் ரௌரவம்ன்ற நரக்கத்துல கூட ஒரு போக்கியம்ன்ற புத்தி உண்டாகும் என்று சொல்ற. அந்த ரௌரவம்ன்ற நரக்கத்துல பாவீனி தழுவு அழுவார் பாசம், பாவீனி தழுவு என்றான்னு சொல்லுவா. அதாவது இப்படி பெண்களிடத்துல ஒரு சபல புத்தியோட நடக்கிறவர்களுக்கு அந்த ரௌரவத்துல ரௌரவன்ற ஒரு நரக்கத்துல என்ன நடக்கும்னாக்க, ஒரு தங்கமயமான ஒரு பெண்ணுடைய பிரதிமை அதை பழுக்க காய்ச்சி நீ பெண்ணனுடைய சரீரத்தில் தானே ஆசைப்பட்ட, யோ பெண்ணனுடைய சரீரம் இருக்கு இதை நீ கட்டிக்கோ கழுவு என்று சொல்லுவார்கள் என்று சொல்றாரு. இது ரௌரவம்ன்ற ஒரு நரக்கத்துல நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப விரும்பாத ஒரு செயல். ஆனா இது நடக்கும்ன்றது எல்லாம் தெரிஞ்சுட்டே கூட இப்படி பெண்களிடத்துல தவறாக நடந்து கொண்டோமானால் நம்ம ரௌரவம்ன்ற நரக்கத்துக்கு போவோம் என்பது தெரிஞ்சும் அந்த காரியத்தை ஒருத்தன் பண்றாங்கனாக்க அந்த ரௌரவத்துல அந்த நரக்கத்துல நடக்கிற நிகழ்ச்சியில கூட அவன் ஆசைப்பட்டவன் தான் அர்த்தம் என்று அர்த்தம். அதாவது நரக்கத்திலையும் பிரீத்திமானாக ஆறான்னு அர்த்தம். இதுல இவ்வளவு தோஷம் இருந்துருக்கு, இதுலயே ஒரு பிரீத்தியோட இருந்துருக்கான்னா இத்த காட்டிலும் தோஷம் அதிகமா இருக்கிறது நரக்கத்திலையும் பிரீத்திமானாக இருக்கான். இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இத என்ன சொல்றதுன்னு கும்பரு சொல்றே, பகவன் யஹா ஏதாவந்தம் காலம் அத்தியந்த பகுமதி பதம் ஏவ இதானீம் அத்தியந்த ஜுகுப்சனியா சம்ருத்தா சர்வலோக மௌலிதார்ய சாயகா சயூதா மன்மதா. லோகத்துல யாருக்குமே ஒரு நிலையான புகழ்ன்றதே கிடையாது.
அது காமன் விஷயத்துல பிரத்யட்சமா பார்க்கலாம். யஹா ஏதாவந்தம் காலம் அத்தியந்த பகுமதி பதம், யார் ஒருவன் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு சிறப்பான கௌரவத்தோட கூட கொண்டாடப்பட்டனாக இருந்தானோ அவனே இன்னைக்கு என்ன ஆயிடுறான், தயவ இதானியம் அத்தியந்த ஜுகுப்சனீகா சம்ரத்தா, அவனே இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவனை பார்த்தாலே ஜுகுப்சை வருது, ஒரு வெறுப்பு வருது, அருவருப்பு வருது, என்னடா இது இவெல்லாம் போய் நிக்கிறானேன்னு தோன்றது. அத்தியந்த ஜுகுப்சனீகா சம்ரத்தா சர்வலோக மௌலிதாரிய சாயகா சயூதா மன்மதா, சர்வலோக மௌலிதாரிய சாயகா, இவன் எல்லாரும் தலையால தரிக்கக்கூடியதான ஒரு ஆயுதத்தை உடையவன். தலையால தரிக்கிற ஆயுதம் என்னது, புஷ்பம். புஷ்பங்களையே ஆயுதமாக உடைய இந்த மன்மதனே, இந்த காமனே அருவருக்கு தகுந்தவனாக ஆகிறான். அவன் மாத்திரமில்ல, சயூதோ மன்மதா சொல்ல சொல்றான். சயூதா என்று சொன்ன பரிவாரத்தோட கூடினான். காமனோ காமனனுடைய பரிவாரங்களோ எல்லாமே அருவருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சொல்ல சொல்றான். இது லோகத்திலேயே நாம பார்த்துதான் இருந்துருக்கோம். ஒரு கால விசேஷத்துல வரைக்கும் இப்படி காமனுடைய வசப்பட்டு பல செயல்கள்ல ஈடுபாடோடு செய்து கொண்டு இருந்தவர்கள் தான் அதே செயல்கள்ல வரைச்சு கால விசேஷத்துல ஒரு அருவருப்பு ஏற்படுறது. சிச்சி, நாம இத்தனை நாள் இதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல நினைக்கக்கூடாத விஷயங்கள்ல நாம் ஈடுபட்டு நம்மளுடைய ஒரு எண்ணங்கள்லாம் கலுஷிதமாயிடுச்சு என்று நினைத்து அருவருக்கும் நிலைன்றது ஏற்படும். இது லோகத்துல காமனுக்கு மாத்திரம் வரதில்லை, எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு காலத்துல விசேஷமா கொடி கட்டி பறப்பான், அந்த காலத்துல இவன் கணக்கு பிராமணிக்கமாக நடக்காத இருந்துட்டான்னாக்கா இன்னொரு கால விசேஷத்துல அவனையே அவன் இருக்கச்சேயே அவனை மதிக்காத போயிடுவான். இது ஆபீஸ்ல போற வாழ்க்கைலாம் நல்லா தெரியும், பழகிற வாழ்க்கைலாம் நல்லா தெரியும். ஆபீஸ்ல பெரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருப்பான், எல்லாரையும் மிரட்டி உருட்டி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கே அவன் ரிட்டையர் ஆன பிற்பாடு அவனுக்கு எல்லாம் பதவி எல்லாம் போய் ஒரு அதிகாரமும் இல்லாத ஏதோ ஒரு காரண விசேஷத்துக்காக அந்த ஆபீஸ் உள்ள நுழைஞ்சான்னாக்கா அவனை வான்னு கூட ஒருத்தன் கூப்பிட மாட்டான், ஏ வந்தான் பார்த்தா இவன்ற மாதிரி சொல்லுவான். இது எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளுடைய நடத்தையில தான் இருந்துட்டு இருக்கு. இந்த காமனுடைய நடத்தை ஒரு காலத்துல எல்லாரோடையும் கொண்டாடுற மாதிரி இருந்தாலும் கூட கால விசேஷத்துல இதுவே நரக்கத்தை ஏற்படுத்தும் போக ஜுகுப்சியை ஏற்படுத்தும்படியாக பொறுத்தி ஏற்படுத்திருக்குன்னு சொல்றோம். யோஷிதம் வபுஷி தோஷிதாத்மனஹம் நாரகேப்யமித துக்க காரகே ரௌரவே பவது கௌரவேண தீஹி. பகவன் யஹா ஏதாவந்தம் காலம் அத்யந்த பகுமதி பதம் ச ஏவ இதானீம் அத்யந்த ஜுகுப்சனீயஹ சம்ருத்தஹ சர்வலோக மௌலிதாரிய சாயகா சயூதா மன்மதா. ஏதோ அவன் விஷயத்துல ஒரு அனுசயம் மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு தும்புற சொல்றான். பரிசரதி தமாசோ பார்ஸ்வர்த்தி வசந்த கிமபி மதுகரீபி கீயதே நாம ஜைத்ரம் ததபி மதன தைன்யம் பிராபிதஸ்துவம் நியத்ய கைப கதைய தெய்வம் பௌருஷேணோ பருந்தியாது. காமனுக்கு எப்பவும் வசந்தன் கூடவே இருந்து பணிவிடைகள்லாம் செய்கிறான். அதே மாதிரி வண்டுகள்லாம் காமனுடைய ஜெயத்தை
பாடுறதுகள். இப்படி காமனுடைய நிலைன்றது எப்பவும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு என்றுதான் பார்க்கணும். இன்னைக்கு அதுக்கு விபரீதம் ஆயிடுச்சு. விரக்தின்ற ஒரு ரணதேவத்தை அப்படியே காமனை வயத்துல போட்டு அப்படியே சுட்டு எரிஞ்சிட்டான், எரிச்சுட்டான். அவன் மறுபடியும் அனங்கனா ஆயிட்டான் விரக்தியினுடைய பார்வையினால. அவன் அனங்கனா ஆயிட்டான், சரீரமே இல்லாதவனா ஆயிட்டான். அப்ப பக்கத்துல வசந்தமும் தான் இருக்கான், வண்டுகள்லாம் தான் இருக்கு. அப்படி இருந்தா கூட இவனுடைய நிலை இப்ப எப்படி இருக்குன்னு கிமபி மதுகரீபீயதே நாம சைத்ரம். வசந்தன் பக்கத்துல இருந்தது உனக்கு பரிச்சரியை பண்றதுக்கு சித்தமா இருந்தான். வண்டுகள்லாம் உன்னுடைய ஜெயத்தை பாடுறதுக்கு அது சித்தமா இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே கூட ததபி மதன தைன்யம் பிராபிதத்வம் நியத்யா. இப்ப ஒரு சோகமான நிலைய நீ அடைஞ்ச, ததபி இப்படி இருந்தாலும் கூட உனக்கு பரிச்சரிய பண்றதுக்கு, உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் எல்லாரும் இருந்தாலும் கூட நீ தைன்யம் பிராபிதா, நீ ரொம்ப ரொம்ப ஒரு தீனமான ஒரு நிலைக்கு, சோசனீயமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருக்கு. எதனால? நியத்யா, நியத்தின்னா தெய்வம், அந்த ஒரு விதியினால இப்படி ஆயிடுச்சு. இந்த காலத்தினால நியதி எல்லாரும் நாம பாக்குறோம். எனக்கே மூப்பு வருதுன்னு சொல்லி யாரன்னு சொல்ல முடியுமா? நான் எல்லா விதமா அதுக்கு யுவாவா இருக்கிறதுக்கு என்னென்ன ஆகாரம் சாப்பிடணுமோ அந்த ஆகாரங்கள் சொல்றேன், எவ்வளோ எவ்வளோ அலங்காரம் என்னென்ன அலங்காரம் பண்ணுவோ எல்லாம் பண்ணிக்கிறேன். அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே கூட தவிர்க்க முடியாத மூப்பு என்னிடத்துல வரதான் வருது. ஏன்னா அது ஒரு நியதி விதி. அந்த மாதிரிதான் நீ கொடி கட்டி பறந்தையானா கூட ஒரு விதி என்ன ஆயிடுச்சுன்னா தைன்யம் பிராபிதா தைன்யம் பிராபிதா. இப்படி ஒரு சோசனையமான ஒரு நிலையை அடைவிப்பிக்கப்பட்டாள். யாருனால? விரக்தி தேவதனால. கைவ கதைய தெய்வம் பௌருஷேனோ பருந்தாது. யாராலதான் அந்த தெய்வத்தை தடுக்க முடியும்? தன்னுடைய பராக்கிரமத்தினால நான் தெய்வத்தையே தடுத்துடுறேன்னு சொல்றதுக்கு யாரால முடியும்? ஒருத்தராலையும் முடியாது. இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறவா யாராலையும் முடியாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சிவிகுண்டத்துல போனா எல்லாரும் சோடச வயசுக்கு ஆளாக இருக்கா, எப்பவுமே 16 வயசோட இருக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கான்னு சொல்ற. அங்க மாத்திரம் காலம்ன்றது இல்லையான்னு அங்க நகால சத்ரவை பிரபுகுன்ற, இங்கெல்லாம் காலம் பிரபுவாக இருந்துட்டு இருக்கு. காலத்துடைய நியத்தியை மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த காலம் வந்துடுத்துனாக்க அவனுக்கு ஜரையோ மரணமோ இதெல்லாம் சம்பவிக்கிறதுன்றது அது காலத்துடைய நியத்தி. ஆனா சிவிகுண்டத்துக்கு போனோம்னா காலம் காலத்துக்கு உட்பட்டு நாம ஆக மாட்டோம், நமக்கு உட்பட்டு தான் காலம் இருக்கும். இதுதான் சிவிகுண்டத்துக்கும் இங்கேக்கும் வித்தியாசம். ஆனா இங்க தானே நாம இருக்கோம். இங்க சங்கல்ப சொல்ற காமன்லாம் சிவிகுண்டத்துல இருக்க மாட்டோம், இங்க தானே இருக்கான். அவனை சொல்லத்தே சொல்ற, கைவ கதைய தெய்வம் பௌருஷேனோ பருந்தாது பகவன்னு அபங்குரா கலு தேவி நேதி. அந்த நியத்தின்ற தேவி இருக்க அவள் அபங்குரா, அவள் எந்த ஒரு சமயத்திலையும் தடுக்க முடியாதவளாக இருந்திருக்கா. ஆகையால இது என்ன சொல்ல முடியும் என்று சொல்ற. ஆகையில தெய்வம் தெய்வம்தான், அது தடையில்லாதது. தெய்வத்தை யாராலையும் எந்த சமயத்திலையும் தடங்கள் பண்ண முடியாது. சம்போகை கந்தவாதி நிறைய பய கதா பங்க சங்கீனி காமம் சஸ்திர சின்னார்த்த தேகத்வய கடன பவத் திவ்ய தாம்பத்ய சில்பா பிரக்யாதிக்ரமோசௌ
परपुरुषवशैहि गोपगण्या सहस्रैहि एकस्त्रैलोक्यवीरः स्मरैह मृदितः वावतिष्ठेत कोपः। இதுக்கடுத்தது இன்னொரு பாத்திரத்தை இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதாவது காமனுடைய ஒரு கதை முடிஞ்சு போச்சு. காமனுடைய கதை முடிஞ்சத இதை தெரிவிச்சுட்டே கோபன்ற ஒருத்தன் இருக்கான், மகாமோகனுடைய ஒரு சேனாபதி. கோபனுடைய ஒரு கோபனோடு வரக்கூடிய யுத்தத்தை தெரிவிக்கணும். அந்த காமனுடைய சகாப்தம் முடிஞ்சதையும் கோபனுடைய சகாப்தம் ஆரம்பிக்கிறதையும் தெரிவிக்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். சம்போகை காந்தியவாதி நிறைய பயகதா பங்க சங்கீன் காமம். இதுக்கு இருக்கிற இதுக்கு முன்ன இருக்கிறவள்லாம் என்ன பண்ணான்னா, காமனை சேர்ந்தவள்லாம் உலகத்துல சுகத்தை அனுபவிக்கிறது இருக்க அதுதான் மோட்சம்னு சொன்னவாளாக இருந்திருக்கவா, இப்படி வாதாடினவாள் அர்த்தம். ஆகையால அவளுக்கெல்லாம் தேகமே ஆத்மான்னு நினைக்கிறவா அவ. சங்கோக ஏவ முக்கியா புருஷார்த்தான் சார்வாக்க மொத்தத்துல வரைச்சே யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்டதான இந்த சரீரத்தினால வரக்கூடிய சுகங்கள் உண்டோ அவைகள் தான் மோட்சம் என்று சொல்லுகிறார்கள் சார்வாக்கன்ல வரைச்சே. அப்ப சொன்னது சம்போகை காந்தியவாதி நிறைய பயகதா பங்க சங்கீனி காமம். இப்படி போகத்துக்காக சில தவறுகளை இழைப்பார்களே ஆனால் நரகம் வருமே என்று அவ நினைக்கிறதே கிடையாது. நிறைய பய கதா பங்க சங்கீனி காமம். நிறைய நிறையனாக்க நிறைய நிறையன்னா நரகம். இப்படி தப்பான காரியத்தை பண்ணமானாக்க நரகம் வரும் என்று சொன்னாக்க, நரகம்னு ஒண்ணு இருந்தாதான வரப்போறது, நரகமே இல்லை. நரகமே இல்லாத இருக்கச்சு அதை என்னத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கவா அப்படி வாதாடினவர்கள்லாம் கூட அவ. இன்னொரு விஷயம் என்னன்னா, காமனுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்லணும். தன்னுடைய சரி ஒரு அம்புனால சிவபெருமானுடைய சரீரத்தை பாதியா பிளந்தோம், உமாதேவியினுடைய சரீரத்தை பாதியா பிளந்தோம். இவா ரெண்டு பேரையும் சிவபெருமானுடைய ஒரு பாதி உருவு, உமாதேவியினுடைய ஒரு பாதி உருவு, இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அர்த்தநாரீஸ்வரனாக ஆக்கினான். சத்ர சின்னார்த்த தேகத்வய கடன பவத் திவ்ய தாம்பத்ய சில்பா. ஒரு பெரிய சிற்பி, காமனே ஒரு பெரிய சிற்பி மாதிரி. எப்படி ஒரு அவனுக்கு ஒரு தோன்றது, அந்த தாம்பத்தியம் பிரிக்க முடியாத தாம்பத்தியமாக இருக்கணும்னா, சிவபெருமான் தன்னுடைய உடம்புல பாதியை கொடுத்துட்ட, இன்னொரு ஒரு பாதி உமாதேவியினுடைய பாதி உடம்ப தன்னுடையதாக அவர் சுவீகரிச்சுண்டு, இப்படி சுவீகரிச்சுண்டு இவா ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷத்தினால காமனால அர்த்தநாரீஸ்வரன் சொல்லி ஒரு திவ்யதாம்பத்தியத்தை ஏற்படுத்தினவன். அவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியாக இருந்திருந்தவன் காமன் என்று சொல்லு. இது மாத்திரமா பிரக்யாதாதிக்ரமோசௌ பரபுருஷவசைஹி கோபகன்யா சஹஸ்ரைஹி. ஆயிரக்கணக்கில் கோபிமார்கள் இருந்த அத்தனை கோபிமார்களையும் பரபுருஷ வசனாக ஆக்கின. வேறொரு
புருஷனிடத்திலே மனதை வைத்தவர்களாக ஆக்கினான். அர்த்தம் இது காமனுடைய காரியம்தான். கோபியர்கள் எல்லாருக்கும் கணவன்மார்கள்லாம் இருந்துட்டு இருக்க, இப்படி கணவன்மார்கள்லாம் இருக்கச்சே அவளையெல்லாம் விட்டுட்டு அப்படியே அண்ணனையே நினைக்கும்படியாக பண்ணிட்டார். இப்ப பரபுருஷன் தானே கோபிமார்களுடைய கணவனை காட்டிலும் வேறுபட்டவன் தானே கண்ணன்றவன், அவனுடைய வசமாக ஆக்குறது. இது யாரு? காமனால பண்ண காரியம், காமன் பண்ண காரியம். பாகவதத்துல ஆச்சரியமா வரும், கண்ணன் குழல் எடுத்து ஊதின பொழுது நடந்த நிகழ்ச்சிகள். அதே மாதிரி ருக்மிணி தேவிய அழைச்சிண்டு வர, கண்ணன் அழைச்சிண்டு அந்த துவாரகாபுரியில தேர்ல வர, அந்த ரெண்டு சமயமும் ஆச்சரியமான வர்ணனை. எப்படி எல்லாம் இருந்தாலும்ட்டு ஒவ்வொரு பெண்கள்லாம் தன்னுடைய குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுத்துட்டு இருப்பாளாம். கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்ட உடனே குழந்தைய விட்டுட்டு ஓடி வந்துருவான். கணவனுக்கு சாதம் போட்டுட்டே இருப்பாள், கணவனை விட்டுட்டு அவ வேணுகானம் பண்ற இடத்துக்கு ஓடி வந்துருவானாம். மாமனார் மாமியாருக்கு பரிச்சரிய பண்ணிட்டு இருப்பாளாம். கண்ணனுடைய வேணுகானம் கேட்ட உடனே அதை அப்படியே பாதியில நிறுத்திட்டு ஓடி வந்துருவாளாம். இப்படி ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பா. அதே மாதிரிதான் ருக்மிணிய அழிச்சுட்டு கண்ணன் பேர்ல வந்துட்டு இருக்க என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறான். திடீர்னு தெரிஞ்சு வரலாம். ஒருத்தரும் ஒரு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளாம். ஒருத்தர் பாதி வந்து காதுல, ஒரு காதுல தோடு போட்டு இருப்பா, இன்னொரு காதுல தோடு போட்டு இருக்குச்சேயே கண்ணன் வந்துட்டாருன்னு ஓடி வந்து ஜன்னலால பார்க்க ஆரம்பிப்பாளாம். ஒருத்தர் இடுப்புல ஒட்டியானம் கட்டணும்னு கட்டிட்டு இருப்பாளா, அதை கட்டுறதுக்கோசரம் அது போனது, அது மொத்தம் முடியறதுக்கு முன்ன கண்ணன் வந்துட்டாருன்னு அப்படியே பாதி கொடுத்துட்டு இருப்பாளாம். இப்படி தன்னுடைய அலங்காரத்துல கூட பாதியை விட்டு விட்டு அப்படியே வாசல்ல ஓடி வந்து கண்ணனையும் ருக்மிணியும் பார்க்கணும், சேர்ந்து பார்க்கணும்னுட்டு ஓடி வருவான்னு இந்த ரெண்டு இடங்கள்லயும் பாகவதத்துல பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி யாதவாத்யத்திலயும் சுவாமி தேசிகன் இந்த விஷயங்களை ரொம்ப ஆச்சரியமா கொண்டு வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல இத்தனை பேரும் கோபியர்கள், ஆயிரக்கணக்கான கோபியர்கள் எல்லாரும் கண்ணனிடத்துல மனசை வைக்கிற, கண்ணன் யாரு? பரபுருஷன் தானே, தன் கணவனை காட்டில வேறுபட்டவன் தானே, அவனிடத்திலயும் மனசை வைக்கும்படியாக பண்ணினது யாரு? இந்த காமன் தான். பிரக்ஷாதாதிக்ரமோசௌ பரபுருஷ வசைஹி கோபகன்யா சஹஸ்ரைஹி ஏக திரைலோக்கிய வீரஸ்மரைக மிருஜிதா. அப்படிப்பட்ட மூன்று லோகத்துக்கும் வீரனாக இருந்த காமன் இதானே மிருஜிதா. இப்போ அவன் தோத்து போய் அழிவை அடைந்தவனாக இருந்திருக்கான். பாவத்திட்டே தகோபா, அப்பதான் இன்னொருத்தனை கொண்டு வராங்க. காமனுக்கே இந்த கத்தி வந்துடுத்தோம்னாக்க கோபன் விவேக சமயம் விவேகனோட படையோட சண்டை போட்டு கோபன் எங்கேருந்து ஜெயிக்க போறான் என்று தும்புரு சொல்ற மாதிரி இந்த வாக்கியத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கிறார். சம்போகை காந்தியவாதி நிறைய பய கதா பங்க சங்கீனி காமம் சஸ்திர சின்னார்த்த தேகத்வய கடன பவத் திவ்ய தாம்பத்திய சில்பாம் பிரக்யாதாதிக்ரமோசௌ பரபுருஷவசைஹி கோபகன்யா சஹஸ்ரைஹி ஏகஸ்த்ரைலோக்ய வீரஹ ஸ்மரைஹ மிருதிதஹ க்வாவ திஷ்டேத கோபஹ. இப்போ நாரதர் சொல்ற, கோபனை சுலபமா எடப்படாத, அவன் காமனுக்கு மேல்பட்டவன் கோபன் என்று சொல்ற. மானாம சஹசா கோபம் ஏவம் அவமம் ஸ்தாஹ. இந்த மாதிரிலாம் எண்ணாத, காமனே தோத்து போயிட்டான்னா காமன் என்ன ஆகிட போறான், கோபன் ரொம்ப சுலபமா தோத்து போயிட போறான் அப்படின்லாம் நினைக்காத. ஏன்னா அவனுக்கு அயங்கில புறஸ்தாது லோபஸ்ய காமஸ்யச்ச வினிபாத்தம் அசமா அசகமான
சமுத்பத்திய விஸ்வலோக பிரதித கீர்த்திம் விவேகம் ஆஸ்கந்தித்தும் ஈகதே. தோபார் இப்ப கோபம் ஓடி வந்துட்டு இருக்கான். அவனுடைய தோழர்களாக இருந்திருக்கிற லோகனுக்கும் காமனுக்கும் ஒரு நாசம் ஏற்பட்டதுன்றது தெரிஞ்சிருக்கு. அவ ரெண்டு பேரும் யுத்தத்துல தோத்து போயிட்டான், அழிந்து போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு நிலையை இவனால தாங்கிக்க முடியல. வேகமா ஓடிந்து விஸ்வலோக பிரசித்த கீர்த்தி விவேகம் ஆஸ்கந்தயித்தும் மீகத்தை. உலகத்தார் எல்லாரும் சோத்திரம் பண்ணக்கூடியதான புகழை உடையவன் விவேகன். அவனை எப்படியானா அந்த விவேகனை சூழ முயன்று அவனை போட்டு ஒரு அமுக்க அமைக்கணும்னு வரான். ஆகையில கோபனை சாதாரணமா எடப்போடாதுன்னு நாரதர் சொல்றேன். ஷபிதபஞ்சாம்போனிதிருண்டலம் பிரசித்தேஷ கோபாசுரேஷ கோபாசுர. இந்த கோபாசுரன் ஓடி வரணும். என்ன சாதாரணது என்ன, நான் சொல்றது ஒண்ணும் பொய்யே இல்லை, நீ கவனிச்சு பாரு எப்படி எப்படி எல்லாம் வருதுன்றான் பாருன்னு. இவன் பெரிய கோபாசுரன், சாதாரண மனுஷன் இல்ல. இவன் சுதிந்தன வசுந்தராதர துரந்தர கிம்ருஷாம். சுதிந்தனம் ஒரு கோபம் வந்தது, அந்த ஒரு அந்த சுத்தாகிற கோபத்துக்கு பசின்றது இருக்க அத கோபத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அது ஒரு இந்தனம், நெருப்பு எரியறதுக்கு சாதனமாக இருக்கிற கட்ட மாதிரி சுத்துன்றது பசிய பசி கோபத்தை அதிகப்படுத்துறோம். சுதிந்தனவசுந்தரா துரந்தரா கிம்ருஷா. ஒரு பசிக்கு ஒரு பசிதான் வந்து ஒரு நெருப்பு. அந்த பசியாகிற ஒரு நெருப்புனால பிடிக்கப்பட்டவனாக இந்த கோபன் என்ன பண்ணான்னா, வசுந்தராதர துரந்தரா அப்படின்னா ஒரு பெருசா இருந்திருக்கிற மலைகள், வசுந்தராதரம் பூமியே தரிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது, எல்லா மலைகளையும் இவ சாப்பிட ஆரம்பிச்சிடும். கோப பிரபாவம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா மலைகளுமே அவனுக்கு ஆகாரமாக ஆயிடுத்து ஒரு சமயத்துல என்ன சொல்லி சொல்ற. இந்திரனுக்கு கோபம் வந்தது, இந்திரனுக்கு கோபம் வந்தது ஏன், மலைகள் மேல ஒரு கோபம் வந்தது. மலைகள்லாம் ஒரு காலத்துல ரெக்கையோட திகழ்ந்தனவா, அந்த ரெக்கைகளோட இருந்ததுனால அது பாட்டுக்கு அங்கிருந்து ஒரு ஊர்ல இருந்ததுன்னா அந்த மலையே கிளம்பி இன்னொரு ஊர்ல தானே வந்துருமா. அந்த இன்னொரு ஊர்ல அப்படி போய் உட்காந்ததுனாக்க அந்த ஊரே அப்படியே நசுங்கி போயிடும். இது லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்துறதுன்றத தெரிஞ்சிருந்து மலைகள்ன்ற நல்லதனமா சொல்லி பார்த்தா, நீங்க எல்லாம் எங்க இருக்கங்களோ அங்கங்கே இருங்கோ, வெறும சஞ்சாரம் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, உங்களுடைய சஞ்சாரத்தினால சேத்தனங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், பண்ணாதவங்க வந்து நல்லதனமா இந்திரன் சொன்னான். கேட்கல. உடனே என்ன பண்ணா, உங்களுக்கு எல்லாம் ரெக்கை இருக்கவே தானே இந்த மாதிரி எல்லாம் போறங்கோ, எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கங்கோ, உங்க ரெக்கையெல்லாம் வெட்டி தள்ளிப்படுறேன்னு பண்றான். அப்போ இந்திரனுடைய கோபம், கோபமே தான் அதுதான் ஒரு பசி. சுதிந்தன வசுந்தராதர துரந்தர. அப்ப அதுக்கு ஆகாரமாக இருக்கிறது அந்த சமயத்துல ஆகாரமா இருக்கிறது இந்த மலைகள்லாம். இப்ப மலைகள்லாம் ஆகாரமா எடுத்தோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தீர்த்தம் சாப்பிடணுமே. இதுகள்லாம் சாப்பிட்றதுன்னாக்கா நாம சாதாரண சாதம் சாப்பிட்டோம்னாக்கா ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிட்றோம். இது மலைகளையே ஆகாரமா சாட்டானா எவ்வளவு தீர்த்தம் சாட்டா அதுக்கு போறோம். அதுக்கு தீர்த்தம் என்னன்னா, திருஷாரபத சூஷண க்ஷபித பஞ்சசம்போ நிதி. ஒரு கால விசேஷத்துல அகஸ்திய மொத்த சமுத்திரத்தையும் இந்த சமுத்திர ஜலத்தையும் குறிச்சிட்டு, அதுவும் கோபத்தினாலதான். அகஸ்தியனால ஒரு சமுத்திரம் இல்ல, நாலு சமுத்திரமும் கொடிக்கப்பட்டது. இதெல்லாம்
எதனால வருதுன்னுக்க சமுத்திரபானம் பண்ணது இது மொத்தம் கோபத்தினாலதான் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். இங்க பஞ்சஷான்னு சொல்லி சொல்ல அஞ்சோ ஆறோ சமுத்திரங்கள் ஒவ்வொரு குட்டி குட்டியா இருக்கிற சமுத்திரம் கூட இந்த சமுத்திரங்கள்ல சொல்லச்சு நாலஞ்சு சமுத்திரம்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த மாதிரி சமுத்திரம் வரைச்சு கீழ சமுத்திரத்தையும் சேர்த்து குடிச்சுட்டாருன்னாக்க அதை கொடுக்க முடியல, அதுங்கிட்ட இல்ல. இங்க இருக்கிற கூடியதாக இருந்திருக்கிற சமுத்திரங்கள் தான் அகஸ்தியருடைய தாகம் தீர்வதற்கு காரணமாக இருந்திருக்குன்னு, இதுவும் கோபத்தினுடைய காரியம்தான். இது கும்பகர்ணம் மாதிரி இவ்வளவு பெரிய சரீரத்தோட மொடா மொடாவா பானங்கள்லாம் குடிக்கிறவன், வண்டி வண்டியா ஆகாரங்கள்லாம் சாப்பிடுறவனா இருந்திருக்கிறவனுடைய சரீரம் எவ்வளவு பெருசு இருக்குமோ அதே மாதிரி இப்ப மலைகளையே ஆகாரமாக உடைய கோபம், சமுத்திரங்களே தீர்த்தமாக அப்படியே கையில சொம்புல வச்சுட்டு தீர்த்தம் சாப்பிடுற மாதிரி சமுத்திர பானம் மொத்தம் பண்ணிடுறான், சமுத்திர தீர்த்தம் மொத்தத்தையும் சாப்பிடுறான். அப்படி இருக்கிற கோபனுக்கு ஒரு அலங்காரம் பெருசா வரான்னா அவன் காதுல ஒரு குண்டலம் போட்டுக்கணுமே, அந்த காதுல குண்டலம் போட்டுக்கிறதுக்கு என்ன பண்றான்னா சட திருட்டிதாட்டக்கா செல்ல தட்டி பிருகத் குண்டலாட்டக்கா செல்லம், ஹட்டக்கா செல்லம்னு சொன்ன மாவுல மேருமலை அத பாதியா ஒரு ஹட்டாத்காரம் பண்ணி அத பாதிய பிளந்து அதுல ஒரு பாதி இந்த காதுக்கு குண்டலம் இன்னொரு பாதி அந்த காதுக்கு குண்டலமும் போட்டுட்டானா சலதட்டி பிருகத் குண்டலா பிரசத்திரணங்கணம் பிரசித ஏஷ கோபாசுரஹ ஏஷ கோபாசுரஹ பிரசத்பதி. இந்த கோபன் என்கிற ஒரு அசுரன் இருக்கானே இந்த போர்க்களத்துக்கு வரான். ராமாயணத்துல கும்பகர்ணன் போர்க்களத்துக்கு வரத்த வால்மீகி ஆச்சரியமா சொல்லுவார். அப்படியே வருவான், இப்படி வரத்தே பார்த்தோம்னா இந்த கையில இருந்து இந்த கையால ஒரு பத்து பத்து வானரங்கள், அந்த கையால பத்து வானரங்கள், எல்லாத்தையும் லபுக்கு லபுக்குன்னு மல்லாக்கிட்ட உரிச்சு சாப்பிட்ற மாதிரி, வேர்க்கடல உரிச்சு சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் வாயில போட்டுட்டே வருவான். இது பார்த்தா அப்படி பயந்து ஓடுவான். இது காலுங்கீழ அவன் எடுத்து நடந்து வரச்சே காலுங்கீழ பார்த்தோம்னா பத்து குரங்கு மெருப்பட்டு போயிடுமோ, இந்த பத விநியாசம் பண்ணச்சே இதுல பத்து குரங்கு போயிடும், இன்னொரு பத விநியாசம் பண்ணச்சே பத்து குரங்கு போயிடும். இப்படி இதுக்கும் மீறி சில பத்து குரங்குகள் அந்த கும்பகர்ணன் மேல வந்து குதிச்சதுன்னாக்க அந்த கையெடுக்கல அமைக்கின்றானா அதுல ஒரு நூறு குரங்கு போயிடுமோ. இப்படி எல்லாம் சொல்ற இந்த கும்பகர்ணன் அந்த வானர சைன்யத்துள்ள வரச்சையே அந்த ஒரு நிகழ்ச்சிய இவன் அதிகோரமாக இருந்திருக்கான். கோபாசுரன் இப்படிப்பட்ட நிலையில வரச்சு எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. அப்ப விவேகனுக்கு எல்லாம் என்ன ஆகுமோ என்னன்னு தும்புருக்கும் ஒரு பயம் வந்துடுதான். விவேக சைன்யத்தை கோபன் என்ன துவம்சம் பண்ணிடுவானோ தெரியலையே, இவன் கோபாசுரன் கும்பகர்ணம் மாதிரி வந்துட்டு இருக்கானேன்னு சொல்ற தும்புரு சபைய சம்பிரமம், ஒரு பயம் ஒரு பரபரப்பு. இதோட கூட சொல்றான் அதிகோர சேஷ்டிதா கலு அசோ அசேஷ வித்வம்சன தருஷவான் அமர்ஷா, அசேஷ வித்வம்சன தருஷவான் அமர்ஷா. இந்த கோபனை பார்த்தோம்னா எல்லாம் ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் மொத்த பேரையும் அழிச்சிருவான் போல இருந்துட்டு இருக்கு. அதிபயங்கரமான செயலை உடையவனாக இருக்கான். குருதோகன்யா குருன்னு அப்படின்னு சொல்ற ஒருத்தனுக்கு கோபம் வந்துடுத்துனாக்க ஆச்சாரியன்னு கூட பார்க்க மாட்டான், ஆச்சாரியன்னு கூட பார்க்காத அவளிடத்திலையும் ஒரு கோபத்தை காண்பிக்க நீரே தப்பு பண்ற என்று சொல்ற. இந்த இடம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, விரோத பரிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க ஒரு விஷயத்துல. இப்போ சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஆச்சாரியன மனுஷனாகவும் கோவில் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான சாதாரண ஒரு லோகமாகவோ கல்லாகவோ மரமாகவோ பார்த்தோம்னாக்க அவளுக்கு நரக்கம் ஏற்படும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு.
அப்போ ஆச்சாரியன நம்ம பார்க்கத்தே பெருமாளுடைய அவதாரமாகவே தான் நம்ம நினைக்கணும். திருத்வா மத்தியமயின் தனும் என்று சொல்ற பெருமாளே ஒரு மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு நம்மள எல்லாம் ரட்சணம் பண்றதுக்காக ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணிருக்க என்று சொல்ற. நம்மளுடைய பாப விசேஷம் சில சமயத்துல ஆச்சாரியனிடத்திலேயே ஒரு தோஷத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த ஆச்சாரியனிடத்துல தோஷத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னாக்க கண்டுபிடிச்சாக்க இப்போ இவன் சிஷ்யன் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட ஒரு நிலை வருது. ஒண்ணுமே வேண்டாம், நம்ம ஆச்சாரியன் ஆச்சாரியனா இருக்கிறவர்களுக்கு நமக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆச்சாரியாலாம் இப்படி இருக்கணும்னு எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்துட்டு இருக்கும். நாம சிஷ்யனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்ன்றது இருக்க அதை பத்தி இவன் நினைக்க மாட்டான். அதுக்கும் சிஷ்ய லட்சணம் தனியா சொல்லிருக்கு. அதை பத்தி நினைக்காதையே ஆச்சாரியன் இடத்துல போய் சில தோஷங்கள்லாம் ஆச்சாரிய லட்சணம் இல்லை இவர்களுக்கு என்று சொல்ல வேண்டும். இப்போ ஆச்சாரியாலே கூட சில தவறுகள் பண்ணலாம், பண்ணாதிருப்பான்லாம் நான் சொல்லல, எல்லாருக்கும் தான் ஏற்படுறது. ஆகையால இந்த ஆச்சாரியாளுக்கு சில சமயங்கள்ல சில தவறுகள் ஏற்படலாம். இதை பார்த்த உடனே சிஷ்யனா இருக்கிறவன் என்ன பண்ணணும்ன்றத விரோத பரிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறது. அவரை நேரம் பார்த்து நீர் பண்றதெல்லாம் தப்பா இருந்துருக்கு, நீர் இந்த காரியம் பண்ணின தப்பு அந்த காரியம் பண்ணின தப்புன்னு சபையில அவரை வையலாம். இல்ல இப்படி எல்லாம் பண்ணிருந்தாக்கா நான் இனிமே வரமாட்டேன் ஆசிரமத்துக்கே வரமாட்டேன், இல்லைன்னா நம்ம சேவிக்கிறதுக்கே நான் வரமாட்டேன்னு சொல்றதா, இப்படி என்ன பண்றது அப்படின்னு கேட்டு ஆச்சாரியன் இடத்துல அதாவது சாத்விகனாக இருக்கக்கூடிய சிஷ்யன் இந்த மாதிரி ஒரு சில தோஷங்களை பார்த்தார்களானார்கள். அப்போ ஆச்சாரியன் இடத்துல ஏகாந்தத்துல சொல்லணும், இல்லை இந்த செயல்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியதாக தோன்றது அடியனுக்கு, ஆகையால தேவர் இதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும்னு சொல்லணும். அப்படியே இவா சொல்லி அந்த ஆச்சாரியால் கேட்கலன்னாக்க அப்ப இந்த சிஷ்யால் என்ன பண்ணணும் என்ன கேட்டேன். ஆச்சாரியாளுக்கு நல்ல புத்தி வரணும்னு பெருமாள் இடத்துல இவா பிரார்த்திக்கணும், சிஷ்யனுக்கு நல்ல புத்தி வரணும்னு எப்படி ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்றாளோ அந்த மாதிரி ஆச்சாரியால் சில சமயங்கள்ல தவறுகள் செய்யற மாதிரி இவனுக்கு தோணித்துனாக்க இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் பழிக்கும் நிலை நமது ஆச்சாரியனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பெருமாண்டத்துல இவன் பரநியாசம் பண்ணி இவன் பிரார்த்தனை பண்ணணும்னு விரோத பரிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற. இந்த கோபம் வந்துருச்சுனாக்க என்ன பண்ணும்னாக்க ஆச்சாரியன்னு கூட பார்க்காத அவரிடத்துல தோஷத்தை கணிப்பிக்கிறது, அவரை வெய்யறது, என்னன்னு கேட்டா அவரையே கொல்லுவதற்கூட முற்படுவார்கள். குருதோகன்யா குரு நபி என்று சொல்லிருக்கு. கோபத்தினுடைய பிரபாவம் அப்படிப்பட்டது. அதிகோர சேஷ்டிதா கல்வசௌ அசேஷ வித்தம் சம தருஷவான அமருஷா. இவன் மிக ரொம்ப பயங்கரமான செயல்களை உடைய எல்லாவற்றையும் அழிப்பதிலேயே நோக்குடையவனாக இருந்திருக்கிறவன் இவன் அமர்ஷக கோபகான்னு அர்த்தம். தத்தாசி அபிவைரவரோதி நீமசேஷாம் அபி சைலான் அபி சாகரான் அபிக்ஷ்மாம் கிரதிதும் பிரபவத்யம் பிரதீத்தா பிரதிதா கோபதனூனபாத் அனூனஹ. பிரதிதா கோபதனூனபாத் தனூன பார்த்துனாக்க அக்னின்னு அர்த்தம், நெருப்பு. இந்த கோபமாகிற நெருப்பு எத்தவனா கொளுத்திரும் அதான் சாரஸ்யம். அனூனகா தனுன பார்த்து அனூனகா இது கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு, துளி கூட குறையாத நெருப்பு. இது தணியிற நெருப்பு இல்லை, அப்படியே ஜுவால பெருகின்றே வர்றது.
அப்பி வைரவருதினி மசேஷாம் அசேஷாம் வைரவருதினி. எதிராளியினுடைய சேனைய மிகுதி இல்லாமல் மொத்தத்தையும் கொளுத்துற சாமர்த்தியம் இருக்கு. இந்த சேனையை மாத்திரம் அழிக்கிறது மாத்திரம் இல்ல, அப்பி சைலான் அப்பி சாகரான் அபிக்ஷ்மாம், அப்பி சைலான்னு அப்பி சாகரான்னு அபிக்ஷ்மாம் மலைகளையும் கொளுத்துருவானா என்ற கோபம். மலைகள் மாத்திரம் இல்ல, சமுதிரத்தையுமே சோஷணம் பண்ணிடுவான் தன்னுடைய கோபத்தினால கொடுத்து. அபிக்ஷ்மா பூமியும் கொடுத்து, இப்படி கோபன்றவன் எல்லாரையும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன், எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம். கிரசித்தம் பிரபவதி அயம் பிரதீப்தே, கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு. அனூனகா கோபத்தனூனபா, கோபமாகிற ஒரு அக்னி இருக்க எல்லாத்தையுமே அழிச்சுடுவேன் பயமா இருக்கேன்னு சபைய சந்தர்ப்பமா தும்புரு சொல்ற வார்த்தை. நாரதன் பாக்குற சகே பசே பசே இங்க பாரு என்ன நடக்கிறது பாருன்னு தும்புருவை பார்த்து சொல்லி சொல்ற. ஜகது வத்யாத்தகாபேனே, கோபனுடைய மனைவி ஜிகாம்சன்னு பேர். ஜிகாம்சன்னாக்க கொல்லுவதற்கு இச்சை, கொல்லணும்னு நினைக்கிறது இருக்க அதுதான் ஜிகாம்சன். இது கோபம் வந்ததுன்னு கோபமும் ஜிகாம்சையும் ஒன்னா சேர்ந்தாக்க என்ன நடக்கும், கணவனும் மனைவியும் சேர்ந்தாக்க எல்லாரையும் நாசம் பண்ணிடுவான். இப்போ லோகத்துல என்ன நடக்கிறதுனாக்க, ஜிகாம்சா ஜானினா அனேன, ஜிகாம்சா ஜானி கோபம், இந்த கோபனாலே சிரத்ரசம் இதம் ஜெகத்து, சராச்சர ரூபமாக இருந்திருக்கிற இந்த ஜெகத்து முழுக்க வத்ய காத்தக பாவேன விபஜ்ய விநீச்சதே. ஒன்னு கொல்லப்படுவதாகவும் இன்னொன்னு கொல்பவதாகவும் இப்படி பிரிச்சு சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம். இப்ப ரெண்டு இடத்துல ரெண்டும் இருக்கணும், கோபம்ன்றது ரெண்டு இடத்துலயும் இருக்கணும். ஒருத்த ரொம்ப சாதாரணமா இருந்தான் சாத்விகனா இருந்துருக்கா, இவன் கோபம் வருது, கோபம் வர்றதுனால எதிராளி ரொம்ப சாத்விகனா போயிடுவான்னா கோபம் வந்து அது கொழுந்து விட்டு எரியாது, கோபம் அதிகமாகாது, அப்படியே அது தணிஞ்சு போயிடும். இப்போ எதிராளியும் கோபமா இருக்கான், அவனுக்கும் கொஞ்சம் கோபம் வந்ததுன்னாக்க அப்ப என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்குள்ள யார் பிரபலம் யார் துர்பலம்னு பார்க்கணும். அந்த பிரபலமாக இருக்கிறவன் பலசாலியா இருக்கிறவன் இப்ப கொல்லப்படுபவனும் இருக்காரு, அவனிடத்திலையும் கோபம் இருக்கு, கொல்பவனிடத்திலையும் கோபம் இருந்தது. இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த கோபனுக்கு, கரகரணன கரதம் பிரபதிகமபி ஜகதி சரஜமிதரதபி பிரதிகசுபடஸ்ய விஸ்வம் பிரஹரணம் அதவா விஹர்த்தும் உபகரணம். கோபம் வந்துட்டோம்னாக்க பிரதி யார அழிப்பதற்காக பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் தேடிண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவ சரீரத்துல கூடவே பிறந்ததாக இருந்திருக்கிற கை கால் நகங்கள் பல்லு இதெல்லாமே போருமா, கையால அடிச்சா போறோம், காலால எட்டி உதைச்சா போறோம், நகத்தால கிள்ளினா போறோம், இந்த பல்லால கடிச்சாக்க போறோம், எல்லாரையும் அழிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. கரகரண நகர தந்த பிரபுதிகமபி ஜகதி சகஜமிதரதபி, இவையெல்லாம் இவனோட கூடவே பிறந்தவை, மனுஷனிடத்துல இருக்கிறது தான், ஆயுதத்துக்கோசரம் ஒன்னும் தெரிஞ்சுட்டே போக வேண்டாம். இதரதப்பி இந்த இதரத்துன்ற சப்தத்தினால மீதி ஆயுதங்களை வேணாலும் ஏத்துக்கலாம், இல்ல வார்த்தைகளை கூட சொல்லலாம். சில பேர் சில வார்த்தைகளாலேயே கூட அந்த கோபமான ஒரு வார்த்தையினாலேயே கூட எதிராக இருக்க வாழ பண்ணிடுவான். என்ன
அந்த கோபம் வந்துட்டுனாக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரதிகதுபடஸ்ய விஸ்வம் பிரஹரணம் அதவா விஹர்த்தும் உபகரணம். பிரதிகன கோபம் அவனுக்கு பிரதிக சுபடஸ்ய விஸ்வம் பிரகரணம் அதவா இப்ப இப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற கோபனுக்கு இது எல்லாமே இவன் சுபடம். கோபன் யாருக்கு? மகாமோகனுடைய சுபடம். அவனுடைய அவனுக்கு வேற ஆயுதம் எல்லாம் தேவையே இல்லை. சண்டைக்கு போனோம்னாக்கா எல்லாம் கூட எடுத்து வரவனவன் ஒன்னும் வேண்டாம் போன இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் எதிராளிய அழிக்கிறதுன்றத காட்டிலும் தனக்கு ஒரு விளையாடுவதற்கு ஒரு கருவியாக திகழ்கின்றன இவை எல்லாம் என்று சொல்லணும்னா. கரச்சரணன் கரதம் தப்பிரபிரதிகமபி ஜகதி சகஜமிதரதபி பிரதிக சுபடஸ்ய விஸ்வம் பிரஹரணம். அத்திர புனக அசஹ்யோத்தானம் அமர்ஷம் உபசமயித்தும் அப்பகிருஷ்யோதயாம் க்ஷாந்திம் புரஸ்கிருத்திய நித்தரங்க ஜலதிரிவ நிரூட தைரியாக தைரியாக திஷ்டதி விவேகா. நாரதர் இன்னொரு பாகத்தை சொல்லணும் இல்லையோ. கோபம் சண்டைக்கு வரா, சண்டைக்கு வரைச்சு விவேகனுடைய நிலை என்னன்றத பார்க்கணும். இப்ப கோபனுடைய நெருப்புல அப்படியே அவரும் விவேகனும் கொழுந்து போயிடுறாரா? எப்படி இருக்குன்னா, அத்திர புனக அசஹ்யோத்தான உத்தானம் அமருஷம் உபசமயித்தும் அப்ரகிருஷ்யோதயாம் சாந்திம் புரஸ்கிருத்திய. சாந்தின்னு இருக்கு. சாந்தின்னாக்க பொறுமை. அந்த பொறுமைய அவள் துணையோட கொண்டு அவளை முன்னிட்டு கொண்டு இந்த கோபம் எவ்வளவு வேகமா வந்தாலும் கூட யாராலையும் தடங்களையும் பண்ண முடியாதபடி வேகத்தோட வந்தா கூட அவனையும் தடங்கள் பண்ணுவதற்கு அவனுடைய கோப அவனையும் நிறுத்துவதற்கு ஏற்றவனாக சாந்திம் புரஸ்கிருத்திய நிஸ்தரங்க ஜலதெரிவ நிரூட தைரியா திஷ்டதி விவேகா. அலையே இல்லாத சமுத்திரம் மாதிரி நிச்சலமாக அசைவில்லாமல் இருந்திருக்கு. அப்போ நிருட தைரியம், அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியாக விவேகம் இருந்துருக்கான். இப்படி கோபம் அப்படியே ஓடி வரானே, நம்மளெல்லாம் என்ன அழிச்சிருவானோ என்ன பண்ணுவானோன்ற ஒரு துளி கூட பயம் இல்லாத இந்த இடத்துல நின்றுருக்கார் விவேகன் என்பதை சொல்லி சொல்றார். ருந்தானோஷப்பிரதமனம் பிரதனமனுதிரதம் கிரந்தயன்ஸ்வாதரேந்திரான் பிந்தான கல் சுரபதரதீனாம் சுஷ்மணசாரதீனாம் சுத்தாலோகேன சத்யாம் க்ஷயமுபகமிதாந்திமந்தஸ்மிதேன க்ஷுப்யத்வைதாத் கோபனுடைய அட்டகாசம் எப்படி இருக்குன்றத பார்க்கும். ருந்தானகா சிந்து கோஷ பிரதனம் அனிபிருத்தம் கிரந்தயன்னு சுவாதர் என்றார். சமுத்திர கோஷம்ன்றது ராத்திரி பகல் இல்ல, எல்லா சமயத்திலையும் சமுத்திரம் அலை ஓசை இருந்துட்டே இருந்துட்டு இருக்கும். இவனுடைய கோபனுடைய ஒரு அட்டகாசம். ருந்தான சிந்து கோஷ பிரதனம் அனிபிருத்தம் கிரந்தயன் அது மாத்திரமில்ல, ஸ்மாதரேந்திரானே கிரந்தயன்னு பூமி மலைகள் எல்லாவற்றையும்
கலக்கும்படியாக இருந்துட்டு எல்லாம் அப்படியே கதறதுகள் இப்படி கதறும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்திருக்கிறது. அதாவது இந்த கோபத்தினுடைய ஒரு அட்டகாசத்தினால பிரதித்வனி ஏற்படுறது மலைகள்ல, மலைகள்ல இருக்கக்கூடிய குகைகள்ல ஒரு பிரதித்வனி எதிரொலி கேட்கறது, அதனால பயந்து நடுங்கிறது. கந்தபேதானேசுரபதரதீனாம் சுஷ்மணசாரதீனாம் சுரபதம் தேவ மார்க்கம் ஆகாசத்திலே இருக்கக்கூடியது, அது வேகமாக போயிட்டு இருக்கு. அங்க போகக்கூடிய ரத்தீனாம் அதாவது வேகமாக போகக்கூடிய சுஷ்மணஹா, சுஷ்மானக்க அக்னி, அக்னிக்கு சாரதியாக இருக்கிறவ வாயு, ஏழு விதமான மருத்து, அந்த அதுக்கு ஏழு விதமாக மருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, காத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவாந்தர பேதத்தோட உடைய அந்த இத்த மறுபடியும் ஏழுன்னா அந்த 49 ஆக்கலன்னு ஆக்கக்கூடியதாக இருந்துருக்கான். அந்த மாதிரி ஒரு கோபமானது பிந்த அதை பிளக்குற மாதிரி இருக்கு. பிந்தானே சுரபதரதீனாம் சுஷ்மணசாரதீனாம் இப்படி ஒரு நிலை. இது மாத்திரமில்ல, இவனுடைய அட்டகாசமான ஒரு சப்தத்தினால பிரம்மா ஒரு பெரிய மாடி மேல உட்காந்துருக்கே இருந்த மாடியே இடிஞ்சு விழுந்துடுற மாதிரி இருந்துருக்கான். இப்படி எல்லாம் இருக்கச்சே கூட பொறுமைன்றவர்கால சாந்தி அவ ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறானா. சுத்தா லோகேன சத்யா க்ஷயமுபகமிதா சாந்தி மந்தஸ்மிதேன, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவ ஒரு புன்சிரிப்பு சிரிச்ச உடனே இந்த பொறுமையினுடைய புன்சிரிப்பு பார்த்த உடனே அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிடுறானா. இவ்வளவு அட்டகாசம் பண்ற கோபம் முழுக்க இப்ப இது என்ன பெரிய கோபம்னால என்ன பண்ண முடியும் நினைக்கிற என்று நாரதருடைய எண்ணம். குலசிகரி கரிஷ்டாஹோணி திருத்தியர்ஹ கும்பாஹ புலிச கடின தந்தாஹ ஸ்வேல சங்காத கோராஹ கதிஜன ரணரங்கே கந்து கீ கிருத்ய முக்தாஹ நஜகதி பயமஸ்மாது அந்திமம் தந்தி மன்னாக. பெரிய யானைகள் அது குலாச்சலம் மாதிரி ஒரு கனத்தோட இருக்கு, தந்தி மல்லாகனு சொல்றது. தந்தியே ஒரு மல்லர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்து சண்டை போட்டு ஜெயிக்கிறவாளா இருக்கல, மல்யுத்தம் பண்றவா அவ குலாச்சலம் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கா. குலசிகரி கரிஷ்டாக ஷோணி திருத்தியர்க கும்பாக இப்ப அந்த மாதிரி பெருசு அழகா இருந்துருக்க ரொம்ப பெருசு. அதோட மாத்திரமில்ல அவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா தன்னுடைய தலையால பூமியே தாங்கும். இந்த யானைகள்லாம் சொல்ற யானைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறது, அந்த சண்டை போடச்சே பார்த்தோம்னா இது மல்யுத்தம் மாதிரி, மல்யுத்த வீரன் மாதிரி இருந்திருக்கலாம் இவெல்லாம். அந்த யானைகள்லாம் இருக்கு, அது ஒன்று ஒன்று தன் தலையால் முட்டிக்கிறது, முட்டிக்கச்சு அந்த பூமியே பிளக்கக்கூடியதாக, பூமியை தாங்கக்கூடியதாக இருந்திருக்கு. வஜ்ராயுதம் போல தந்தங்கள், அந்த தந்தங்களோட கூட பார்த்தோம்னா ஒரு விஷக்குவியல்னு ஒரு அச்சம் வரக்கூடியதாக இருந்திருக்கு. இது பந்து மாதிரி ஒன்னு ஒன்னு எகிரி எகிரி குதிச்சு குதிச்சு இது சண்டை நடக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல பார்த்தோம்னாக்க இது மரணம் வருமோன்னு சொல்லி ஒரு பயம். நஜகதி பயம் அந்திமம் தந்திமல்லாக, இப்ப அந்திமம் பயம் நஜகத்தின்னு மரண பயத்தை விடறதே இல்லை. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு, கோபம் வந்திருக்கான், எதிர சாந்தி நிக்கிறான். இந்த சன்னிவேசத்துல யார் என்ன ஆகுமோன்னு தெரியாத ஒரு நிலை ஏற்படுறது. இதுதான் இந்த சமயத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த கோபனை எப்படி சாந்தி அடக்க போறான்ற விஷயத்த அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். இன்றைய உபன்யாசத்தினால சுவாமி நமக்கு தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்க, கோபம் வந்துருக்குனாக்க நாம நம்மளுடைய நிலையை இழந்துடுவோம், கோபம் எப்பேற்பட்டவாளையும் அழிச்சிடும் என்பது தெரியப்படுத்துற. ஆகையால இந்த பொறுமையை கொண்டு கோபத்தை தவிர்க்கணும் என்பது நமக்கு சுவாமி செய்கிற உபதேசம். இன்றைய பாடத்துல நாமும் பொறுமையாக இருந்துட்டு கோபத்தை அழிச்சு எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.